வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மகளிருக்கான ₹1000 உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் 15 முதல் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்களை வழங்கி வந்தனர். இந்நிலையில் 3 கட்டங்களாக பொதுமக்களின் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து இருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் முதல்கட்ட பணியில் தற்போது 75 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவாகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களின் விவரங்கள் ஆகஸ்ட் 6 முதல் சரிபார்க்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் 2 பணிகள் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு குடும்ப தலைவிகள் ₹1000 உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி உள்ளவரா என்கிற விவரங்களும் மொபைல் நம்பருக்கு நேரடியாக அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அமைச்சர் வேலு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது, இந்த திட்டத்தில் தகுதி உடையவர்களுக்கு கட்டாயம் பணம் கிடைக்கும். தகுதி இருந்தும் பணம் கிடைக்கவில்லை என்றால் மாவட்டத்தில் உள்ள உதவி ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று மேல்முறையீடு செய்யலாம் எனவும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆய்வு செய்து தகுதி இருந்தால் பணம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.